என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். அப்பா கால் பண்றாரு. யாழினி, உன்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண தாத்தா பாட்டி கால் பண்றாங்க, சீக்கிரம் ஓடி வா. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். அப்புறம் நீங்க, அம்மா, அண்ணன், அண்ணி, பசங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? யாழினியா குளிச்சிட்டு இருக்கா? இதோ வந்ததும் கால் பண்ண சொல்றேன். ஆமாப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரலான் இருக்கோம். சரிங்கப்பா. அவன் வந்த உடனே கால் பண்ண சொல்றேன். இன்னுமா அவ குளிச்சு முடிக்கல? கேசரி ரெடி, பூஜையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். யாழினி, யாழினி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? இதோ ரெடி ஆயிட்டமா, வந்துட்டேன் வந்துட்டேன், இத வந்துட்டேன். அப்படியே எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குல்ல? வாங்க பூஜை பண்ணலாம். யாழினி, அப்பா அம்மா சேர்ந்து நிக்கிறோம், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ் பா. மா யாழினி, இந்த கேலண்டர் நேத்து டேட் காட்டுது பாரு, அதை கிழி. வருமானத்துல பத்துல ஒரு பங்கு தர்மம் செய்யணும்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா 10 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாயாவது தர்மம் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப பங்காரம்மா சொன்ன மாதிரி நாமளும் தர்மம் செய்யலாம்ப்பா. அதெல்லாம் காசு பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க தான்மா பண்ண முடியும். ஏன்ப்பா நம்ம செய்ய முடியாதா? அப்பா வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துல வீட்டு வரி, கரண்ட் பில்லு, கேபிள், மளிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ், பெட்ரோல் செலவுன்னு கைக்கும் வாய்க்குமே சரியா இருக்கு. இதுல மாசம் 1000 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இதுல எப்படிமா தர்மம் பண்றது அப்பா? சீக்கிரம் கிளம்புங்க, நேரத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்மா, பங்கார அம்மா சொன்ன மாதிரி நம்மளால முடிஞ்சதை செய்யலாமே. அப்பா முடியாதுன்னு சொல்றாரு. அப்பாக்கு வர வருமானத்துல மாச செலவு போக கையில எதுவும் மிஞ்சறது இல்ல. இந்த வருத்தத்துல அவர் சொல்றாரு, நீ வருத்தப்படாத, உன் கையால தர்மம் செய்ய நான் ஒரு வழி சொல்றேன். ஹாய், என்னம்மா சொல்லுங்க. நான் கொஞ்சம் சாப்பாடு பேக் பண்ணி தரேன், இல்லாதவங்களுக்கு உன் கையால நீயே கொடு. இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இதோ வந்துட்டோங்க. அம்மா, அந்த ஏழை பொண்ணுக்கு கொடுக்கலாமா? கொடு. அம்மா, அந்த வயசான பாட்டிக்கு தரட்டுமா? குடுமா. யாழினி, அங்க ஒரு பையன் வரான் பாரு பசியோட, அவனுக்கு குடு. யாழினி, அங்க பாரு ஒரு வயசானவர் படுத்துட்டு இருக்காரு, பசியில இருக்காருன்னு நினைக்கிறேன், பார்க்கவே பாவமா இருக்கு, இது அவருக்கு குடு. தாத்தா, தாத்தா. கண்ணுங்களா, ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம். வாமா ராசாத்தி, பசியோடு இருந்த எங்களுக்கு நீ கொடுத்த சாப்பாடு தாம்மா உயிர் கொடுத்துச்சு, நல்லா இருப்பமா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. உங்களை ஒன்று கேட்கட்டா? தாராளமாக கேள.
தாத்தா, ரொம்ப பசியில இருந்த உங்களுக்கே நான் 3 இட்லி தான் கொடுத்தேன். அதுல பாதி நாய்க்குட்டிங்களுக்கு கொடுத்துட்டீங்க. மீதி இட்லி உங்களுக்கு கண்டிப்பா பத்தாது. ஏன் இப்படி கொடுத்தீங்க? இயற்கையில படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் சமந்தான். ஏதோ என்னாலானது இந்த ஜீவன்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறேன். ஆமா தாத்தா, எங்க குரு அம்மா கூட வருமானத்துல 1/10 பங்காவது தானம் செய்ய சொல்லிருக்காங்க. சரிதானம்மா? உங்க குரு அம்மா சாமி சரியா தான் சொல்லிருக்காங்க. அது எப்படி தாத்தா? எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல எப்படி யாரோ ஒருத்தவங்களுக்கு தர்மம் செய்ய முடியும்? நீ சரியான கேள்வி கேட்ட. ரொம்ப பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. ஏதோ தர்மம் செய்யறது அவ்வளவு அவசியம் இல்லைன்ற மாதிரி முடிஞ்சா செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது தப்பா தாத்தா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நமக்கு வர்ற வருமானம் எங்க இருந்து வருது? எங்க அப்பாக்கு ஆபீஸ்ல சம்பளம் குடுக்கறாங்க தாத்தா. அப்பா எங்க வேலை செய்யறாரு? பஞ்சாலையில சூப்பர்வைசரா இருக்காரு. பஞ்சாலைக்கு மூலப்பொருளான பஞ்சு பருத்தி செடியில இருந்து தானே வந்தது? ஆமா தாத்தா. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா வருமானமும் நேரடியாவோ மறைமுகமாவோ இயற்கையில இருந்து தானே கிடைக்குது, சரியா? ஆமா தாத்தா, நீங்க சொல்றது சரிதான். இயற்கை எல்லாருக்கும் சமம். வசதி இருக்கிறவன் இயற்கையிலிருந்து தன் தேவைக்கு மேல சம்பாதிக்கிறது, இது சிலர் வாழ பலர் வாடுற நிலைக்கு கொண்டு போகும். இது இயற்கைக்கு முரணானது. நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. இந்த முரண்பாட்டால என்ன நடக்கும்? இந்த முரண்பாடுதான் நாட்டுல நடக்கிற கொலை கொல்ல மாதிரியான எல்லா கெட்டதுக்கும் காரணம். அது மட்டும் இல்ல, எல்லா இயற்கை சீற்றத்துக்கும் இதுதான் முக்கிய காரணம். அப்ப எங்க குரு சொல்ற மாதிரி 10% கொடுத்தா என்ன ஆகும்? உங்க குரு சொன்ன மாதிரி எல்லாரும் செஞ்சிட்டா சமுதாயத்துல ஒண்ணும் இல்லாதவனுக்கு கூட வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி இயற்கை எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாரும் நலமா வாழ முடியும். ஓ, இதுதான் காரணமா? அது மட்டும் இல்ல, அப்படி தர்மம் செஞ்சுகிட்டே வரும்போது நமக்கு எது அவசியம் எது அனாவசியம்னு தெரியும். மத்த ஜீவராசிகள் மேலையும் பாசம் அன்பு வைக்க தோணும். மத்தவங்களோட உணர்வையும் மதிக்க தோணும். எந்த பொருளையும் ஆடம்பரத்துக்காக வீணாக்க மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தெய்வம் மாதிரி ஓடி வந்து உதவி பண்ணுவான். இப்போ நீ உதவி பண்ண மாதிரி. என்ன, புரியுதா? எங்களுக்கு நல்லா புரிஞ்சது தாத்தா. சரிதானப்பா? ரொம்ப சந்தோஷமா. உங்க குருசாமி உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் எளிமையா சொல்லி கொடுக்கறாங்க. விட்டுடாத, கெட்டியா புடிச்சுக்கோ. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. பாய் தாத்தா. அவர் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நாம எப்படி உண்மையான தேவை இருக்கிறவங்களை மாசம் மாசம் தேடி கண்டுபிடிச்சு தர்மம் பண்றது? என்னங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து உதவி தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லனா நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அறநிலைக்கு கொடுக்கலாம். அன்னதானம், மருத்துவ தானம், கல்வி தானம், உழைச்சி பிழைக்க உபகரணங்கள் உதவி, அன்னை இல்லம்னு இன்னும் பல அறப்பணிகளை சிறப்பா செய்யறாங்க. நாம செய்யற தானம் ஏழை எளியவர்களை போய் சரியா சேரும். ஆமா, நீ சொல்றது ரொம்ப சரி. அப்படியே பண்ணிடலாம். என்ன யாழினி, இப்ப நீ ரொம்ப ஹாப்பியா? ஆமாப்பா, இதோட பெரிய பர்த்டே கிஃப்ட் என்ன இருக்க முடியும்? தேங்க்ஸ்பா.